பிரியாணி. இது வெறும் வேர்டு மட்டும் இல்ல, இது ஒரு எமோஷன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் பிரியாணிய விரும்பி சாப்பிடுவாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப கண்டிப்பா இந்த பிரியாணி பிசினஸ் பிளானை நம்ம யோசிச்சிருப்போம். இந்த வீடியோல பிரியாணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்ல பண்ண வேண்டிய 10 ஸ்டெப்ஸ் தான் நான் ரிசர்ச் பண்ணி சொல்லி இருக்கேன். இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க கடையை ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட்டபிளா பிசினஸ் ரன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இப்ப ஒன் பை ஒன்னா பாக்கலாம். பிரியாணி ஷாப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது அனலைஸ் த லோக்கல் மார்க்கெட். நீங்க எந்த பிளேஸ்ல பிரியாணி கடையை போட பிளான் பண்ணி இருக்கீங்களோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் அண்ட் அந்த பிளேஸோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். நீங்க சூஸ் பண்ற பிளேஸ்ல எந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமா இருக்காங்களா இல்ல ஹை கிளாஸ் பீப்புள் அதிகமா இருக்காங்களா, அண்ட் ஆல்ரெடி அங்க வேற பிரியாணி கடை ஏதாவது இருக்கா, அப்படி இருந்தா அவங்க மெனு எப்படி இருக்கு, அதுல நம்ம இன்னும் என்ன புதுசா ஆட் பண்ணலாம், அங்க இருக்கக்கூடிய மக்களோட மைண்ட் செட் ஆவரேஜா எப்படி இருக்கும்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க முதல்ல கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீடைல்ஸ் வச்சு நீங்க எந்த டைம்ல பிரியாணி செல் பண்ணணும், உங்க கடைக்கு எந்த மாதிரி ஆம்பியன்ஸ் வைக்கணும், உங்க மெனுவை எப்படி அட்ராக்டிவா பண்ணி கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சோ ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான அமௌண்ட் சேர்ந்ததும் பொருளை வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவை விட்டுட்டு பிசினஸ் பண்ற பிளேஸோட டீடைல்ஸ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் செகண்ட், டிட்டர்மைன் த பிசினஸ் மாடல். இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய புதுசு புதுசா இனோவேட்டிவா உங்களால பிரியாணி பிசினஸ் பண்ண முடியும். கிளவுட் கிச்சனை வச்சு பிரியாணிய ஆப்ஸ் மூலமா செல் பண்றது, ஃபுட் ட்ரக்ஸ்ல பிரியாணி பண்றது, ஒரு ஷாப்பை ஓபன் பண்ணி பிரியாணி செல் பண்றது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நீங்க என்ன மாடல்ல உங்க பிரியாணி ஷாப்பை ஓபன் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்க இந்த மாடலை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் பிரியாணி பிசினஸ் தொடங்க போறீங்கன்னா கண்டிப்பா கிளவுட் கிச்சன் இல்ல ஃபுட் ட்ரக் பெட்டரான ஆப்ஷனாவே இருக்கும். ஃபுட் ட்ரக் அண்ட் கிளவுட் கிச்சன் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பிரியாணின்னு டைப் பண்ணுங்க, ஃபியூச்சர் வீடியோஸ்ல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மூணாவதா, சூஸ் பிரான்சைசி ஆர் ஓன் பிராண்ட். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. இல்ல உங்க ஓன் நேமையே வச்சு யூஸ் பண்ண போறீங்களான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுலயுமே ஒரு சில அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். பிரான்சைசி சூஸ் பண்றப்போ உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் நீங்க பிரான்சைசி எடுக்க போற கம்பெனி சைட்ல இருந்தே உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுக்கு பெருசா உங்களுக்கு ரிஸ்க் இருக்காது. ஆனா அதே நீங்க ஓனா ஸ்டார்ட் பண்றப்போ ஷாப்போட டிசைன், மார்க்கெட்டிங், சேல்ஸ்னு ஏ டு செட் எல்லாமே நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். பட் பிரான்சைசில உங்களுக்கு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவாலிட்டியை விட ஓன் பிராண்ட்ல நீங்க பண்றப்போ உங்க பிரியாணியோட குவாலிட்டி நல்லா இருக்கும் போது உங்களால ஒரு பிராண்டையே கிரியேட் பண்ண முடியும். சோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஒர்க் நேச்சரை பொறுத்து நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பிரான்சைசி சூஸ் பண்ண போறீங்கன்னா ஆல்ரெடி டெவலப்பான பிராண்ட்ஸ் லைக் தொப்பி வாப்பா, பிரியாணி பாட், பிரியாணி கார்னர் மாதிரி பிராண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா பிரான்சைசி எடுத்து பிசினஸ் பண்றது பெட்டரான ஆப்ஷனாவே இருக்கும். பிரியாணி பிரான்சைஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா பிரான்சைஸ்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். அண்ட் ஃபோர்த், பிசினஸ் பிளான். நான் முன்னாடி சொன்ன மூணு ஸ்டெப் அப்புறம் தான் இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணணும். நிறைய பேர் பிசினஸ்ல ஃபெயில் ஆகுறதுக்கான ரீசன்ல இதுவும் ஒண்ணு. கையில கேஷ் இருக்கப்ப எதுவுமே அனலைஸ் பண்ணாம பிசினஸ் பண்றதுனால பெரிய ப்ராஃபிட் இல்லாம போயிடும். சோ எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிசினஸ் பிளான பண்ணுங்க. ஜெனரலாவே ஃபுட் பிசினஸ் பண்றப்ப ரெண்டு ஸ்டெப்ஸ் நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் பார்ட், உங்க பிரியாணிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும், ஷாப்போட அட்வான்ஸ் என்ன, ரெண்ட் என்னன்னு எல்லாமே ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபினான்சியல் பார்ட், இதுல நீங்க உங்க பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட், ஒரு பிரியாணில எவ்வளவு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும், மத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக மந்த்லி இன்கம் எவ்வளவு கிடைக்கும்னு எல்லாமே நல்லா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளியரான பிசினஸ் பிளான போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த், நம்ம பார்க்க போறது பிரியாணி ஷாப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் உங்க பிரியாணி பிசினஸ்க்கு நல்ல ஒரு நேம் சூஸ் பண்ணி அந்த நேம்ல பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் முனிசிபாலிட்டியில இருந்து ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணும். இது ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ் அப்படின்றதுனால FSSAI லைசன்ஸ் வாங்கணும். அண்ட் ஃபயர் லைசன்ஸ், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லொகேஷன், என்ன ஃபுட் பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே லொகேஷனை சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சிட்டிஸ்ல மக்கள் அதிகமா இருக்க பிளேசஸ் ஆன கம்பெனிஸ், பப்ளிக் பிளேசஸ்ல பிரியாணி ஷாப் ஸ்டார்ட் பண்றது நல்ல ப்ராஃபிட்டபிளாவே இருக்கும். ஸ்கூல்ஸ், காலேஜஸ் பக்கத்துல கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏழாவது, ஷாப் செட்டப். நீங்க பார்சல் ஆப்ஷன் மட்டும்தான் உங்க ஷாப்புக்கு வைக்க போறீங்கன்னா சின்ன ஸ்பேஸ் இருந்தாவே போதுமானது. ரெஸ்டாரண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணுனா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து பிளேஸ சூஸ் பண்ணிக்கலாம்.
டைனிங் ஆப்ஷனை வைக்கிறப்போ நல்ல ஆம்பியன்ஸ்ல ப்ராப்பரான லைட் செட்டப் சேர்ஸ்ல எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்யூப்மெண்ட் அண்ட் யூட்டன்சில்ஸ். நெக்ஸ்ட் பிரியாணியை பண்றதுக்கு தேவையான பாத்திரம் அந்தாணு எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். அதை நல்லா குவாலிட்டியானதா பார்த்து வாங்கிக்கோங்க. ஹோல்சேல் டீலர்ஸ் கிட்ட கூட நீங்க வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல வாங்க போறீங்கன்னா ட்ரஸ்டடான வெப்சைட்டை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டாப்பிங். பிரியாணியை பர்ஃபெக்டா பண்றதுக்கு நல்ல அரிசி, காய்கறிகள், நான்வெஜ் ஐட்டம், ஸ்பைசஸ் எல்லாமே வேணும். அதை குவாலிட்டியா நீங்க வாங்கினாதான் உங்க பிரியாணியும் நல்ல டேஸ்டாவும் குவாலிட்டியாவும் இருக்கும். இதுக்கு நீங்க கரெக்டா சூஸ் பண்ணி ரெகுலரா சில சப்ளையர்ஸ் கிட்ட மட்டும்தான் வாங்கணும். அண்ட் நீங்க ஸ்டாஃப் மூலமா தான் பிரியாணி ஷாப்பை ரன் பண்ண போறீங்கன்னா நல்ல ஸ்கில்லடான ஸ்டாஃபா சூஸ் பண்ணி அப்பதான் உங்க பிசினஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாம ரன் பண்ண முடியும். அண்ட் கடைசியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ப்ரொமோஷன். என்ன பிசினஸா இருந்தாலுமே ப்ரொமோஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோசியல் மீடியா பெரிய அளவுக்கு உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபுட் பிளாகர்ஸ் வச்சு உங்க ஷாப்பை ப்ரொமோட் பண்ணலாம். நியூஸ் பேப்பர் அண்ட் நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்கலாம். அண்ட் உங்க கடைக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் அப்பப்போ கொடுக்கலாம். இது மூலமா உங்களுக்கு நிறைய புது புது கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. பட் என்னதான் இருந்தாலுமே உங்க பிரியாணியோட குவாலிட்டியில ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க பிரியாணி குவாலிட்டியாவும் நல்ல அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்க பட்சத்துல கஸ்டமர்ஸ்க்கு அது கண்டிப்பா பிடிக்கும். இந்த 10 ஸ்டெப்ஸ நீங்க பிரியாணி ஷாப்பை ஓபன் பண்றப்ப கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அண்ட் குவாலிட்டியில எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்க பிரியாணியில நீங்க கொடுக்கற குவாலிட்டி தான் உங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ கொடுக்கும். உங்க சேல்ஸ அதுதான் இன்க்ரீஸ் பண்ணும். சோ இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோவை உங்க கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பிசினஸ் ஐடியாஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், ஆன்லைன் ஜாப்ஸ் மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை பாக்குறேன். நன்றி.